ஒரு கிராமத்தில் ஒரு பானை செய்கிறவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் மண் எடுத்துட்டு வரவும் பானைகளை சந்தைக்கு கொண்டு போகவும் ஒரு கழுதையே வச்சிருந்தாரு. தினமும் காட்டு பக்கம் போய் பானை செய்கிறதுக்கு மண் எடுத்துட்டு வருவார். அப்படி போகிறப்ப இடையில ஒரு இடத்துல மட்டும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பார். அப்படி ஓய்வெடுக்கும்போது அந்த கழுதையை பக்கத்தில் இருக்கிற மரத்தில் கட்டி வச்சுட்டு படுத்து தூங்குவார். ஒரு நாள் அவசரத்தில் கழுதையை கட்டுற கயிறை எடுத்துட்டு வர மறந்துட்டார். அடடா, கழுதையை கட்டி போட கயிறு இல்லையேன்னு யோசிச்ச அவர் கழுதையோட காலை பிடிச்சிக்கிட்டே ஓய்வெடுத்தார். அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த பக்கம் ஒரு சாமியார் வந்தார். ஏன் இப்படி கழுதையோட காலை பிடிச்சிட்டு படுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பானை செய்கிறவரை சொன்னாரு, கழுதையை கட்டுற கயிறை நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அதனால அந்த கழுதையை எப்படி கட்டுறதுன்னு தெரியாம அந்த காலை பிடிச்சுக்கிட்டே நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே நல்லா யோசிச்ச அந்த சாமியாரு, நான் ஒரு மந்திர கைத்தால இந்த கழுதையை கட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொல்லி கயிறு இல்லாமலே கட்டுற மாதிரி நடிச்சாரு. சாமியார் மேல அறகுற நம்பிக்கையோட படுத்து தூங்கினாரு பானை செய்யறவர். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் எழுந்து பார்த்தா கழுதை அந்த இடத்துலயே இருந்துச்சு. கயிறுல கட்டியிருந்தா எப்படி அங்கேயே இருக்குமோ அது மாதிரியே நின்றுச்சு அந்த கழுதை. அடடா, இந்த சாமியார் உண்மையாகவே மந்திர கயிறு பயன்படுத்தி தான் கட்டியிருக்கார் போல. பக்கத்தில் படுத்திருந்த சாமியாரை எழுப்பி நன்றி சொல்லிட்டு கயிற்றை அவுத்து விட சொன்னாரு. அதுக்கு அந்த சாமியார் சொன்னாரு, மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை, அந்த கழுதை தான் மந்திர கைத்தால கட்டப்பட்டு இருக்கிறதா நம்பணும். அதுக்காக தான் நான் அப்படி போய் சொன்னேன். அந்த கழுதையும் அதை உண்மைன்னு நம்பிருச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. இது மாதிரி தான் நாமளும் பல சூழ்நிலைகளில் நம்பிக்கைங்கிற மந்திர கைத்தால கட்டப்பட்டு ஒரே இடத்துல இருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்பவும் ஜெயிக்கணும்.